புரட்சி அம்மா அவருடைய வழிகாட்டுதலோடு அம்மாவுடைய ஆசையோடு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் எல்லா வகையிலும் மக்களை சென்றடைகிற ஒரு உறுதியான நடவடிக்கைகள் எடுப்பதனால் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் கொரோனா தொற்று குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநகராட்சியில் இருக்கிற 15 மண்டலங்களிலும் சிகிச்சை பெற்ற வீடுகளுக்கு சென்றவருடைய சதவீதம் 81%, இன்றைய தேதியில் 81% சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் குறிப்பாக இந்த 9வது மண்டலத்தில், தேனாம்பேட்டை மண்டலமான இந்த 9வது மண்டலத்தில் 83%, சென்னையினுடைய மொத்த சராசரி 81%, அதில் இந்த 9வது மண்டலத்திலெல்லாம் கூடுதலாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், மிக கூடுதலாக இருந்த பகுதி தேனாம்பேட்டை பகுதியெல்லாம், அதில் 83% சிகிச்சை பெற்று வீடுகளுக்கு குணமடைந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு இதை போல் அந்த மருத்துவ முகாம்கள் மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுவரை இந்த மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்கள் வந்து 1784, அதில் 118,000 பேர், 9வது மண்டலத்துக்கு மட்டும் சொல்கிறேன், 118,000 பேர் அதில் தங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு அதில் யாருக்கெல்லாம் காய்ச்சல், சளி, இருமல் இது போன்ற அறிகுறிகள் இருக்கிறதோ அவர்கள் 5000 பேர் சிகிச்சைக்காக ஆய்வுக்காக அனுப்பப்பட்டார்கள். அதிலேயும் 4000 பேருக்கு தான், அதாவது தொற்று போன்ற நடவடிக்கைகள் அதில் அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் கொடுக்கிற அந்த அறிவுரைகள், நடவடிக்கைகள், தனித்தனியாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதே போல் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஜோனல் ஆஃபீஸர், டிஆர்ஓ அளவில் 2 பேர், அது மட்டுமல்லாமல் அதாவது மேல்மட்டத்தில் அதிகாரிகளை நியமிப்பது மட்டுமல்லாமல் கீழ்மட்டத்திலேயும் மைக்ரோ லெவலில் சாதாரண வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரையும் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய அளவில் அலுவலர்களையும் நியமித்து இதனை ஒரு உறுதியான நடவடிக்கையாக எடுத்ததனால் இன்றைக்கு இந்த அளவிற்கு இதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் விழிப்புணர்வு நடவடிக்கைகள், கிராமிய பாடல்கள், இதை போன்ற விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் சென்னையினுடைய இந்த தொற்று குறைவிற்கு மக்களிடத்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் ஐசிஎம்ஆரும் அதேபோல் தேசிய காசநோய் தடுப்பு நிறுவனமும் இணைந்து, அதாவது நம்முடைய எலிசா டெஸ்ட் 12,000 பேருக்கு மாநகராட்சி முழுவதும், 12,000 பேருக்கு எலிசா டெஸ்ட்டு யாருக்கெல்லாம் வந்து அந்த கொரோனா ஆன்டிபயோட்டிக்கு அதாவது நோய் வந்து போயிருக்கிறது என்ற டெஸ்ட்டை எடுப்பதற்கு உத்தரவிடப்பட்டு அதன் அடிப்படையில் இரத்த மாதிரிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்டலத்தில் இரத்த மாதிரி எடுக்கிற பணியும் தொடங்கப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அதே போல் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க பணியாற்றுகிற அலுவலர்கள், அதிகாரிகள் இவருடைய ஒரு துரிதமான உறுதியான நடவடிக்கையின் அடிப்படையில் வெகு விரைவில் கொரோனா தொற்றை சென்னையிலிருந்து நாம் அகற்ற முடியும் என்கிற நம்பிக்கையோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். 2000 பேர் வந்து மாநகராட்சி முழுவதும் 12,000 பேர் என்று சொல்கிற பொழுது நம்முடைய இந்த பகுதியில், தேனாம்பேட்டை இந்த ஜோனில் தொடங்கப்பட்டு விட்டது, ரத்த மாதிரி எடுக்கிற பணி தொடங்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக பரவல் என்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது. சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறவர்களுக்கு சாதாரணமாக இந்த நோய் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் அது. இப்போ தான் அது தொடங்கி இருக்கிறது. அதை பற்றிய முழுமையான விவரங்களை மக்கள் நல்வாழ்வு துறை செயலாளர், அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு தருவார்கள். அது தொடங்கிவிட்டது. அதாவது ஏற்கனவே கிட்டத்தட்ட மாநகராட்சி முழுவதும் ஒரு 30-35 லட்சம்
முகக்கவசங்கள் கொடுக்கப்பட்டுவிட்டன. எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறோம். எந்த இடத்துலையும் இப்போ வந்து அது முகாம்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல யார்த்த போய் முகக்கவசம் இல்லாமல் நிற்கிறவங்கள்ட்ட அந்த அலுவலாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு முகக்கவசங்களை வழங்கி வருகிறார். அதாவது இப்பொழுது அதை தொடர் நடவடிக்கையாக இன்னும் தொடங்கவில்லை, ஆங்காங்கே கொடுக்கப்பட்டு வருகிறது. எல்லா இடங்களிலும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவும் அந்தந்த ஊராட்சிகள் மூலமாகவும் நகராட்சிகள் மூலமாகவும் இது போன்ற பல்வேறு வகைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதுமாதிரி ரேஷன் கடைகள் மூலம் கொடுப்பதற்கு இன்னும் தொடங்கப்படவில்லை, அதுக்குரிய ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எச் ராஜா வந்து அறிஞர் அண்ணாவை இந்துத்துவ எதிரி 81% குணமடைந்து சிகிச்சை பெற்று குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். உறுதியை ஒவ்வொரு குடிமகனும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என